மானமிகு மல்லர் சமூகத்திற்கும் அந்த மல்லர் சமூகத்தினுடைய நீண்ட நடிகை கோரிக்கையான தேவேந்திரகுல வேளாளர் அரசாணையை எப்படியாவது இந்த மக்களுக்கு கொடுத்துவிடக் கூடாது என்ற ஒற்றை நிலையில் நின்று அந்த சாதிய வன்மத்தோடும் அந்த சாதிய முடைநாற்ற வீச்சத்திலும் நின்று கொண்டு இந்த மக்களுக்கு எதிராக போராடக்கூடிய மானமிகு வெள்ளாளர் சமூகத்தினுடைய உறவுகளுக்கும் வணக்கம் இந்த உலகத்திலே பிறந்த மனிதன் விண்ணுலகம் சென்று திரும்பிவிட்ட பிறகும் இந்த தமிழர் சாதிக்குள் ஒரு ஓர்மை இல்லாமல் சாதியை மட்டும் இறுக்கி பிடித்து கொண்டு போராடக்கூடிய பெரியவர்களுக்கு எத்தனையோ விடயங்கள் போராடுவதற்கு இந்த தமிழ் மண்ணிலே களமாடுவதற்கு நிறைய விடயங்கள் உண்டு காரணம் குருவிக்கு கூட ஒரு அழகான ஒரு கூடு உண்டு கோடி மக்களுக்கு உறங்க இடம் கிடையாது இருக்க இடம் கிடையாது படுக்க தலை சாய்க்க ஒரு இடம் கிடையாது அந்த அந்த மக்களை எண்ணி ஒரு நாள் கவலைப்பட்ட வரலாறு உண்டா அவர்களுக்காக உங்கள் மனம் கலங்கியது உண்டா இதை தவிர்த்து நாட்டில் உள்ள வறுமையை வேரோடு சாய்க்க ஒரு போராட்டம் போட போராடிய வரலாறு உண்டா நாட்டில் இத்தனை இளைஞர்கள் படித்து முடித்துவிட்டு விட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் வீதியில் அலையக்கூடிய நிலையை பார்த்துவிட்டு ஒரு துப்புரவு பணிக்கு கோடிக்கணக்கான இளைஞர்கள் போட்டி போட்டி கொண்டு போய் நிற்கிற நிற்கக்கூடிய பட்டதாரி இளைஞர்கள் போய் போட்டி போட்டு நிற்கக்கூடிய இளிநிலையெல்லாம் பார்த்து கலங்காத மனம் போராடாத மனம் எங்களுக்கு எதிராக போராடுவது நியாயம்தானா உலக மையமாக மாக்கள் என்ற ஒரே ஒற்றை புள்ளிகள் நின்று கொண்டு உள்ளூர் தொழில்களெல்லாம் நாசமாக்கி இந்திய தொழில்களெல்லாம் நலிவடைந்து போயிருக்கிறதே இதனை நினைத்து ஒரு நாளாவது நீங்கள் கலங்கியது உண்டா வேதனைப்பட்டது உண்டா அதற்காக வீதியில் வந்து போராடியது உண்டா மக்களை அழகான மக்களை நாலு வர்ண பேதங்களை காட்டி சூத்திரனாக உழைக்கக்கூடிய மக்களையெல்லாம் சூத்திரனாகும் இப்படியெல்லாம் பால்படுத்தி கொண்ட அந்த மனு தர்மத்திற்கு எதிராக மக்களை மாக்களாக காட்டிய மனு தர்மத்திற்கு எதிராக ஒரு நாள் நீங்கள் போராடியதாக வரலாறு உண்டா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட்டதுண்டா கருவறையில் இன்று வரை நீயும் நானும் நுழைய நுழைய முடியவில்லையே அதை நினைத்து உனக்கு என்றாவது உண்டா அதை பற்றி சிந்தித்ததாக உண்டா அதற்காக வீதியில் வந்து இதுவரை இறங்கி போராடிய சரித்திரம் ஏதாவது தமிழ் மணியில் இருக்கிறதா மணல் திருட்டுக்கு எதிராக இயற்கை வள திருட்டுக்கு எதிராக கொரோனா கிருமியை விட மோசமாக இந்த உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஊழலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தியதாக வரலாறு உண்டா இந்த மக்களுக்கு குல வேளாளர் என்று அரசாணையை கேட்பதிலே உங்களுக்கு என்ன அப்படி த தடைபட வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது உண்மையிலேயே வேளாளர் கூடிய இவர்கள் அல்லையா வேளாளர் என்ன சாதிய பட்டமா அல்லது ஒரு சாதாரண பெயரா ஒரு பட்டத்தை சூட்டிக்கொள்ளக்கூடிய பெயருக்கு வேளாளர் என்ற பெயருக்கு கொடுக்கக்கூடாது என்று விதியில் வந்து நீங்கள் போராடுகிறீர்கள் என்று சொன்னால் உங்கள் மனங்களிலும் உங்கள் எண்ணங்களிலும் அவ்வளவுரிய சாதிய வன்மம் புறையோடி போயிருக்கிறது கோடி மில்லியன் லிட்டர் பாலை கொண்டு வந்து என்னதான் நீங்கள் ஊற்றி ஊற்றி கழுவினாலும் கறிக்கட்டை ஒருபோதும் மென்மையாகாது அதைப்போலத்தான் நீங்கள் செய்யக்கூடியதும் அறிவிலுமான செயல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எத்தனை இடர்கள் தொடர்ச்சியாக இந்த மக்களுக்கு கொடுத்து விடக்கூடாது கொடுத்து விடக்கூடாது உண்மையிலேயே உழுகுடி இந்த மக்கள் இல்லை என்று உங்களுக்கு ஏதாவது ஒரு இலக்கிய தரவுகள் ஒரு சான்றுகள் உண்டா செப்புப்பட்டைய சான்றுகள் உண்டா இல்லை ஆங்கிலேயருடைய பிரதிகள் ஏதாவது உங்கள் கைவசம் இருக்கிறதா ஓலைச்சுவடிகள் ஏதாவது கைவசம் இருக்கிறதா என்ன இருக்கிறது இந்த மக்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மக்களை நிந்திக்கக்கூடிய வஞ்சிக்கக்கூடிய செயல்களிலே தொடர்ச்சியாக நீங்கள் பயணப்படுவதற்கு என்ன காரணம் யாரை குளிரூட்ட இந்த வேலையை நீங்கள் செய்கின்றீர்கள் என்பதுதான் என் போன்ற மக்களுடைய கேள்வி ஒரு தமிழராய் ஒரு தமிழர் இனத்தாய் சாதிமானம் உண்டு மதமானம் உண்டு இனமானம் கிடையாது அந்த இனமானம் இருந்தால் ஒரு சா ஒரு தமிழ் சாதிக்கு எதிராக இன்னொரு தமிழ் சாதியான வந்து போராட முடியுமா ஆரிய தலைமை அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே ஏற்கக்கூடிய சமூகம் தான் இந்த வெள்ளாளர் சமூகம் நீங்கள் போய் எங்கு இந்த தமிழ் மண்ணிலே மூத்த குடியான இந்த மருதிநிலைக் குடியை பார்த்து இதிலிருந்து தான் உலக வரலாறு ஆரம்பிக்கப்பட்டது என்பதற்கு ஆயிரம் சான்றுகள் எங்களால் சொல்ல முடியும் ஒற்றை சான்று உங்களால் உறுதியாக சொல்வதற்கு ஒரு சான்று உண்டா எந்த நிலையில் ஆங்கிலேயர் வந்தாலும் சரி எவன் வந்தாலும் சரி இந்த ஆட்சி குளத்தில் எவன் வந்தாலும் சரி ஒரு சில கட்டமைப்புகள் இருந்தது அரசாக கட்டமைப்புகள் இருந்தது அந்த கட்டமைப்பிலே கணக்காரர் காயரசர் எந்த நிலையிலிருந்து நீங்கள் மட்டும் மாறவே இல்லை அதாவது அருதியில் அறிவில் சிறந்தவன் மேலானனாகவும் உடலில் உடலில் உடல் உழைப்பில் சிறந்தவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் வீழ்த்தப்பட்ட வரலாறில் அப்படியே இந்த மக்கள் பயணிக்க வேண்டுமா குட்ட குட்ட குனிந்து கொண்டு இருக்கு நாங்களே என்ன கூட்டை கூட்டமா யார் மீதோ இருக்கக்கூடிய ஒரு காழ்ப்புணர்ச்சியை யார் மீதோ இருக்கக்கூடிய ஒரு காட்டத்தை ஒட்டுமொத்த மல்லர் குலத்தின் மீதும் தெளிப்பது என்பது மிகப்பெரிய ஒரு மூடத்தனத்தின் உச்சம் எங்களுக்கு வேளாளர் என்று பட்டம் கொடுக்கக்கூடாது என்று சொன்னால் எவனும் வேளாளர் என்ற பட்டத்தை வைத்துக்கொள்ள அருகதையற்றவன் தகுதியற்றவன் என்பதுதான் என் குற்றச்சாட்டு தார்மீக குற்றச்சாட்டு துணி வெறிக்கிறதா ஆதாரம் இருக்கிறதா சான்றுகள் இருக்கிறதா பட்டயங்கள் இருக்கிறதா செப்பெடுகள் இருக்கிறதா உங்களுக்கு என்ன இருக்கிறது நீங்கள் வந்து இந்த மேலாளர் என்று இந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது இன்னொருவர் உரிமையிலே நீங்கள் தலையிடுவது ஒரு உரிமை மீறல் மனித உரிமை மீறல் அதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எத்தனை சட்டங்கள் இருந்தாலும் அதை தூசி தட்டிவிட்டு தட்டி விட்டு உங்கள் போக்கிலே நீங்கள் போராடி கொண்டு இருந்தே போனால் அது நியாயமா குறைந்தபட்சம் ஒரு நியாயம் வேண்டாமா உங்கள் போராட்டத்திலே இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன் கொங்கு கொங்கு பாண்டியன் சுந்தரபாண்டியன் காலத்திலே குன்றத்தூர் கோயில் கல்வெட்டு கல்வெட்டு நம்பரை சொல்கிறேன் இரநூத்தி அஞ்சு பார் இரநூத்தி ஒன்று பார் எட்டு அறுபத்தி ஏழு புள்ளி அறுபத்தி எட்டு வெள்ளாள தேவேந்திரன் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வெள்ளாளர் என்று நீ பயன்படுத்தக்கூடாது என்று நாங்கள் போர்க்கொடி தூக்கட்டுமா தூக்குனால் நியாயமாக இருக்குமா வெள்ளாள தேவேந்திரன் என்ற ஆதார கல்வெட்டை நான் கூறியிருக்கிறேன் இதற்கு மறுப்பு உண்டா எங்கள் மக்களை தொடர்ச்சியாக இழிப்பதும் பழிப்பதும் இனி நிறுத்திக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு மட்டுமல்ல எல்லா மக்களுக்கும் சேர்ந்தே கூறுகிறேன் மரத நிலத்திலே உண்மையிலேயே நெல்லை விளைவித்த மக்கள் நெல் மீது உலக்கை பட்டால் தான் அரிசியோ அது வேறு எங்களை நீங்கள் பேச பேச நாங்கள் வளருவோம் எங்கள் எங்கள் பின்னாடி நின்று நீங்கி நீங்கள் எங்களை விமர்சிக்கிறீர்கள் என்று சொன்னால் நாங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அதனுடைய உள்ளார்ந்த பொருள் அது வேறு அதற்காக குறைந்தபட்ச நியாயம் கூட இல்லாமல் போராடுவது நியாயம்தானா இந்த மக்களை தொடர்ச்சியாக இந்த மக்களுடைய எண்ணங்களை நீங்கள் பால்படுத்தலாமா இந்த மக்களுடைய எண்ணங்களிலே தீயிட்டு கொடுத்தது போல் நீங்கள் நடக்கலாமா இது தமிழர்களுக்கு அழகா நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் தமிழருடைய அடையாளத்திலையும் தமிழருடைய மாண்பும் தமிழருடைய பண்பாட்டின் வரையும் வேறு விதமானது பெண்ணினுடைய பெயரை தாங்கியவனிடையிலும் கூட போராடியதாக என்னுடைய போர்க்காலங்களிலே வரலாறுகள் கிடையாது பெண்ணினுடைய பெயர் கூட போரிடுவது எங்களுக்கு எங்களுக்கு இழுக்காக பார்க்கப்பட்ட வம்சத்தில் பிறந்த தமிழ் மூத்த தமிழ் குடி நாங்கள் அதற்காகவே அமைப்பு கண்டு தமிழர் அடையாள மீட்புக்களம் என்று கண்டு அந்த தமிழர் ஓர்மைக்குள் மக்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று போராடக்கூடிய பிள்ளைகளில் நானும் ஒருவன் என் மக்களை பார்த்து திரும்ப திரும்ப எஸ் என்று பழிப்பதும் தீண்டத்தகாதவன் என்று இழுத்து இழிப்பதும் இது தொடர்ச்சியாக இந்த சமூகம் சமாளித்து தாங்கி கொண்டு பயணிக்கும் என்று உங்களுக்கு என்ன அவ்வளவு பெரிய இழிநிலை எங்களை பார்த்து வருகிறதா தொடர்ச்சியாக இதோடு கொள்ளுங்கள் உங்களுக்கு போராடுவதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது அந்த ஒரு மனிதன் ஒரு மருத்துவ உலகிலே உன் ஒரு மனிதனைப் போல இன்னொரு மனிதனை படைப்பும் அளவிற்கு அவன் அறிவியலை போராடி கொண்டிருக்கிறான் அறிவியல் அவ்வளவு வளர்ந்திருக்கிறது கண்டமுட்டு கண்டம் செல்லு செல்லும் அளவுக்கு மக்கள் அறிவியல் வளர்ந்து விட்டது கிருவத்திற்கு போவதற்கு இன்று அறிவியல் போ போராடி போது செவ்வாய் தோசத்தை வைத்து பலவருடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய இளிநிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் துடைப்பதற்கு உங்களுக்கு துப்பு கிடையாது அதை பற்றி சிந்தனை கிடையாது இந்த மக்களினுடைய ஒரு சாதாரண வேளாளர் பட்டத்தை தடுப்பதற்கு இவ்வளவு பெரிய கங்கணமா இவ்வளவு பெரிய போராட்டமா காலம் கூட இனி வரும் காலம் அறிவில் சிறந்த ஒரு பெருமக்கள் நிச்சயமாக வருவார்கள் தமிழர் என்ற ஓர்மையிலே நிச்சயம் தமிழர் கூட்டம் திரளும் அன்று இந்த ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் உங்களை இழித்தும் பழித்தும் பேசக்கூடிய ஒரு நாள் வரும் இதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் எங்கள் நாங்கள் கோரிக்கை வைப்பது எங்களுடைய உரிமையை நாங்கள் அரசிடம் கேட்போ கேட்கிறோம் எங்களுடைய உரிமையை மீட்டுக் கொடுப்பது அரசினுடைய கடமை உரிமையும் கடமையும் அரசர்களுக்கும் எங்களுக்கும் உள்ளது அரசை ஆளக்கூடிய அவர்களுக்கும் எங்களுக்குமான பிரச்சனையை தவிர உங்களுக்கும் எங்களுக்கமான பிரச்சனை அல்ல நாங்கள் திரும்பவும் உறுதியிட்டு அறுதியிட்டு கூறுகிறேன் நாங்கள் உங்கள் வீட்டு சொத்தை கேட்கவில்லை நாங்கள் மான மரியாதையோடு நாங்கள் இந்த பட்டியல் இருப்பதை அசிங்கமாக பார்த்து இந்த பட்டியல் விலங்கை உடைத்து நாங்கள் வெளிக்கல்ல நாங்கள் போராடி கொண்டிருக்கிறமே தவிர உங்களிடம் நாங்கள் போராடவில்லை உங்களிடம் கோரிக்கை வைக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு கிடையாது அரசுக்கும் எங்களுக்குமான நேர்முக இது கோரிக்கையை தவிர உங்களிடம் அல்ல என்று கூறி இனிமேலும் எங்களை இழுத்தும் பழித்தும் பேசாதீர்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கையை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்